கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க 2024 ஐபிஎலுக்கு முன்னாடி. ஸோ அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். கோச்சாக யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான். மேபி ஒரு இந்தியன் கோச், ஒரு ஃபாரின் கோச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருக்கு பதிலாக மைக் ஹசன் அண்ட் சஞ்சய்க்கு பதிலாக ரெண்டு பேர் வர போகிறாங்க. ஸோ ஏபிடி வில்லியர்ஸாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவர் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இயான் மார்கனுக்கும் சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, அப்படியே தள்ளி வச்சோம்னா ஸோ இந்தியன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள வர வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். இது போக அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால், ஸோ ஓப்பனிங்கில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். என்னப்பா சொல்கிறீங்க, ஃபேஃப் அண்ட் விராட் நல்லா தானே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை நம்ம வெட்கிறதுனால இன்னும் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகும். விராட் கோலி அவருடைய ஃபேவரட் பொசிஷனான ஒன் டவுனில் வரும்போது மேக்ஸ்வெல் அடுத்தது வருவார், ரஜத் பட்டிதர் அடுத்தது வருவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் அப் அப்படிங்கிறது மாற்றிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் பேட்ஸ்மேனை நம்ம உள்ளே இறக்கணும் அப்படின்னா கூட பார்த்து அப்படின்னா அந்த லைன் அப் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டேவிட் படிக்கல் ட்ரை பண்ணல அப்படின்னா, ஸோ அவர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கருண் நாயர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் ஸ்லாட் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர் ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னால் நம்புவேன். அவர் வேறு யாரும் கிடையாது, கேகேஆர் ரிலீஸ் பண்ணக்கூடிய மன்தீப் சிங். கேகேஆர் அவங்களுடைய ரிலீஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீஷ் இருக்காரு, டேவிட் வைஸ் இருக்காரு, அட் த சேம் டைம் மன்தீப் சிங்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். மன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 31 ஆகுது. ஸோ ஆர்சிபி டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவரும் இருந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஆளுலாம் இவர் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 14 கேமில் கிட்டத்தட்ட 260 ரன் ஃபினிஷராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால டிகே உடைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணுறக்கான ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்மில் போட்டுட்டு இருந்தார். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் கம்பல்சரி பவுலிங் போடுறாரு என்னன்னு தெரியல. லைக் சிவம் தூபே வாருது, அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பட் இருந்தாலும் இவர் ஃபுல் பேட்டிங்காக மாற்றி விட்டுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவே அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் இந்தியன் டீம்லேயே இடம் கிடைச்சது. அதே மாதிரி ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் மன்தீப் சிங் இருக்காரு. ஸோ நம்ம ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு லக்கியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஓப்பனிங்லேயும் இவர் இறக்கி விடலாம். ஸோ மிடில் ஆர்டரில் நான் சொன்னேன் இல்லையா, ரஜத் பட்டிதருக்கு அடுத்த பிளேஸ் இல்லை ஃபினிஷராக கூட யூஸ் பண்ணுறக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் மன்தீப் சிங்கை சொல்லலாம். ஸோ ஆர்சிபி ட்ரேட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க, மணீஷ் பாண்டே, ஸோ மன்தீப் சிங், கருண் நாயர், தேவ்தத் படிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரேட் லிஸ்ட் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு பிக் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மினிமம் 40-50 crore அவங்க வச்சிருப்பாங்க. இந்த ஆக்ஷனில் அதிக அமௌண்ட்டோட போக போகிறது ஆர்சிபி தான். பிகாஸ் அசரங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் அவங்க ரெண்டு பேருடைய அமௌண்ட்டே பெருசாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரை ரிலீஸ் பண்ணிட்டு ரீடைன் பண்ணால் கூட இவ்வளோ அமௌண்ட் வராது, 20 crore பக்கம் இருக்கு. ஸோ அதையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபி மார்க் பண்ணி வச்சிருக்க பிளேயர்ஸ் லிஸ்ட்ல மன்தீப் சிங்கும் இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்க இந்த விஷயம். ஸோ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ க்ரோருக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1.5 crore-3 crore வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க, பெட்டர் பேட்ஸ்மேனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாரின் ஸ்லாட்டுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 3 crore கிடச்சாங்கன்னா டக்குன்னு தூக்கி போட்டுக்குவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்வேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.